ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நாம பொரி மாவு உப்மாவு செய்ய போறோங்க. அந்த காலத்து உணவு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும், எம்மியா இருக்கும். பொரி மாவு அப்படின்னா நீங்க பொரிய நம்ம வந்து தூள் பண்ணி செய்யறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஃபனும் கூட, சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு உப்மாவாட்டம் இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து இன்னொரு டிஷ், நாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இதை ரெண்டியும் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த பொரிமாவு உப்மாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நாம வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பச்சரிசி இல்ல சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எது இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாம இத வந்து பொன்னிறமா வறுத்துக்கிட்டு மிஷின்லயும் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்ல மிக்சிலயும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மாவாட்டம் அரைச்சி வச்சுக்கணும் நாம. இது ஜல்லிக்கணுங்கிற அவசியம் இல்ல, நல்லா சாஃப்டா அரைச்சா போதும். இது பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நிஜமாவே ஒரு, இந்த பொரிமாவு வந்து ஒரு பெரிய ஆபத் பாண்டவன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல வந்து இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்ல, இல்லாத சமயத்துல வீட்டுல வந்து இந்த பொரிமாவு எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் எல்லா வீடுகள்லயும். இது சத்தானதாவும் இருக்கும், வயிறு நிறையும், ஆரோக்கியமானதாவும் இருக்கும். இந்த மாவு வந்து எல்லா வீட்லயும் லேடிஸ் ஃப்ரீயா இருக்கும்போது இது மாதிரி வறுத்துக்கிட்டு மிஷின்ல கொடுத்தோ இல்ல வீட்லயோ இடிச்சோ, இந்த இதுல சொல்லுவாங்கல்ல திரகலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுல போட்டு அரைச்சி வச்சுக்குவாங்க. இது வந்து நமக்கு எப்பவுமே உதவியா இருக்கும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொன்னிறமா வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம இத வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேஞ்ச் ஆகி இப்படி வெள்ளீர்னு ஆயிடும். இது வந்து இப்போ அந்த காலத்துல எல்லாம் பொரி கடையில கூட கொடுத்து வறுத்து வாங்கிக்குவாங்க, அது மாதிரி வறுத்தும் வச்சுக்குவாங்க. இப்ப இது வந்து கால நேரங்கள்ல வீட்டுல அவசரமா வேலையாகணும், அதுவும் சில சமயங்கள்ல வந்து வீட்டுல வந்து அந்த காலத்துல கூட்டு குடும்பங்கள் தான் அதிகம். கூட்டு குடும்பங்கள் அதிகமா இருக்கும் போது திடீர்னு வீட்டுல இருக்கிற பெண்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்தா போல வீட்டுக்கு விளக்காயிட்டாங்க, அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த உப்மா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரிமாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பல விதங்கள்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து சாதம் பத்தல, நைட் டின்னர் செய்யறதுக்கு நம்மளால முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா நாம ரசம் வைப்போம், அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த ரசத்துல கூட இந்த மாவு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அது மாதிரி இது பல விஷயம், சாம்பார் ரசம், தயிர் இருந்தா தயிர் போட்டு மோர் மிளகா வறுத்த மோர் மிளகாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிரதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்ப வந்து டூர் எல்லாம் போகும்போது எங்க வீடுகள்ல வந்து இந்த பொரிமாவு, அப்புறம் வந்து நெல் பொரி இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து மிக்சியில ரன் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இந்த தயிர் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அந்த மோர் மிளகாவும் பொரிச்சு எண்ணெயில பொரிச்சு அதை வந்து தூள் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிடுவோம் நாங்க. இந்த தயிர் கிடைக்கும் போது நம்ம எதுவும் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா, வெளியில சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அந்த தயிர் போட்டு அந்த பொரிமாவும் வருகும் மோர் மிளகாவும் தூளும் மோர் மிளகா தூளும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்டா. அதுவும் இல்லாம இப்ப நம்ம டூர் எல்லாம் போகும்போது, லாங் டூர் எல்லாம் போகும்போது சில சமயம் நமக்கு சிக்காயிடுவோம், ஏதாவது டிசென்ட்ரி வாமிட்டிங் அது மாதிரி எல்லாம் ஆகும்போது நமக்கு வந்து வெளியில சாப்பிட முடியாது. அந்த நமக்கு வந்து இட்லி எல்லா இடத்துலயும் கிடைக்காது இல்லைங்களா, நார்த் எல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. அந்த டைம்ல வந்து இந்த பொரி மாவு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதாவது நம்மளால எதுவும் சாப்பிட முடியல, ரொம்ப வீக்கா இருந்தாலும் அது சாப்பிடும்போது நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இது வந்து நான் என் அனுபவத்துல கண்டது. நாங்க காசி டூர் போயிருக்கும் போது அது மாதிரி ஒரு தடவை நேரிடுச்சு. அப்ப வந்து எனக்கு அந்த பொரிமாவு, அதாவது அந்த நெல் பொரி மாவுல தயிர் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் அனுபவத்துல தான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இது போதுமானதா இருக்கு. இப்ப வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறினப்புறம் நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இது நல்லா சூடாறிடுச்சு. இப்ப நான் வந்து மிக்சியை தொடச்சி ஈரம் இல்லாம வச்சிருக்கேன். இப்ப இதை நாம இதுல அரைச்சிக்கலாம், நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, இது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிடுற அளவுக்கு, இப்ப வந்து இது 100 மில்லி டம்ளர், இதுல நான் மாவு எடுத்திருக்கேன், இந்த பொரி மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும்,
இதுல வந்து நம்ம வெங்காயம் போட்டும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் எல்லாமே செய்யலாம். இப்ப நம்ம ஒரு பொழுது நாட்கள் அதெல்லாம் சாப்பிடுவோம், இருக்கும்போது வெங்காயம் இல்லாம தாளிச்சாலும் டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுக்கு நான் வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாம இதுக்கு வந்து எண்ணெய் அடுப்புல வச்சிருக்கோம் வாண்டில. இப்ப நாம இதை எப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதையும் காமிக்கிறோம் பாருங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம கடுகு, இப்ப வந்து இதுல கடுகு மட்டும் போட்ட போதும் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல. நான் இது வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும், நான் அதனால வெறும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து காரம் அந்த அளவுக்கு வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அந்த டேஸ்ட் அது மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப இது வதங்கட்டும். இதுல வந்து ஒரு துளி மஞ்சத்தூள் மட்டும் நாம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா, அதாவது மஞ்சத்தூள் வந்து கலருக்கும் போடுற, நம்ம இந்த உப்பு வந்து இது வெங்காயம் சாஃப்டா வதங்கறதுக்கோசம் நாம போடுறோம். இப்ப இதை போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த மாவு கரைக்கிறதுக்குள்ளேயே இது நல்லா வெந்து போயிடும் சாஃப்டா. இப்ப இதை நம்ம மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இத மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கு என்ன மாவு எப்படி கரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளர்ல நம்ம மாவு பால் அளந்திருக்கோம், இதுலயே வந்து நம்ம தண்ணியும் அளந்துக்கலாம். இதுல வந்து புளி கரைசல், நம்ம வந்து புளிப்பு, புளி என்ன மாதிரி புளி யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல வந்து நான் கால் டம்ளர் அளவுக்கு புளிப்பு எடுக்கிறேன். இப்ப இந்த கால் டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மாவாட்டம் தூளா வரணும் அப்படின்னா 1:1 ஊத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல கொஞ்சம் சாஃப்டா வேணும் அப்படிங்கும் போது 1.5 அளவுக்கு நம்ம ஊத்தலாம். இப்ப நான் வந்து 1.5 அளவுக்கு ஊத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது 1 டம்ளர் ஆச்சுங்களா. இப்ப இன்னொரு 1/2 டம்ளர், இது நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப மிச்சமாயி நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயத்திலயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம், துளியோண்டு வெல்லம், அந்த புளிப்பு இருக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசம் நான் போடுறேன். இப்ப இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சட்டுன்னு ஆயிடும், நம்ம வெளியூருக்கு போயிட்டு வந்தா கூட டக்குன்னு நம்ம இதை செஞ்சுக்கலாம். பொரி மாவு இருந்தது அப்படின்னா நம்ம உடனே செஞ்சிடலாம், ஒன்னும் பெரிய வேலையே இருக்காது. இப்ப பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, நல்லா சாஃப்டா வதங்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, அந்த டைம்ல உங்களுக்கு இந்த பொரிமாவுல இன்னொரு டிஷ்ஷும் காமிக்கிறேன். இப்ப இது வந்து வெண்ணெய் காய்ச்சின பாத்திரம், நம்ம வீட்டுல வெண்ணெய காய்ச்சிட்டு இது மாதிரி இந்த கீழே அடிமண்டியோட இருக்கும். இப்ப இத வந்து நாம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த பொரிமாவை வச்சு இதை ஒரு டிஷ்ஷா செய்யலாம் நம்ம. இப்ப இதை வந்து அடுப்புல வந்து வச்சு அந்த சன்ன அனல்ல வச்சு இதை நம்ம கரைச்சிக்கலாம், சூடு பண்ணி கரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நான் சுட வச்சு எடுத்துட்டேன். இப்ப இது கரைஞ்சி போச்சு. இப்ப இந்த டைம்ல வந்து இதுக்கு அந்த மாவு நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப எம்மியா இருக்கும், பசங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு டேஸ்டாவும் நல்லாவும் இருக்கும். இப்ப வந்து இதுல வெல்லம் போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெல்லம் வந்து நாம நல்லா சன்னமா அடுப்புல வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம், இல்ல இதுல போட்டு ஒரு மிக்சியில ஒரு அடி அடிச்சாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் உங்களுக்கு மிக்சியில தான் அடிச்சு காமிக்க போறேன். இதுக்கு ஏத்தாப்புல இனிப்பு, இத செஞ்சு வச்சுட்டோம்னா எப்ப வேணாலும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இத வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும் ஃபர்ஸ்ட், அந்த மாவோட அந்த வெண்ணெய் நெய் கடி இது வந்து நல்லா சேர்ந்துக்கணும். இத வந்து நம்ம மிக்சியில அடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கும் போதோ நாமளோ எப்ப வேணாலும் எதை வேணாலும் இத சாப்பிடலாம், டைம் எந்த டைமுக்கு வேணாலும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பா நல்லா இருக்கும். லைட்டா வந்து இதுக்கு உப்பு நம்ம போட்டிருக்கோம், வெந்தயம் எல்லாம் சில பேர் போடுவோம் இல்லையா, அந்த வெந்தயம் போடும் போது இதை யூஸ் பண்ண முடியாது. வெந்தயம் இருந்துச்சு அப்படின்னா நாம அதை கிளியர் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இத வந்து பாத்திரம் மொத்தம் சுத்தி நல்லா தேய்ச்சி விட்டு இத நம்ம மிக்சிக்கு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை மிக்சியில எடுத்திருக்கேன், இதை ஒரே ஒரு ரன் போட்டா இந்த வெல்லத்தோட நல்லா சேர்ந்து கலந்துக்கும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய் பாத்திரமும் சுத்தமாயிடுச்சு. அந்த பண்டம் வீணாகாம ஒரு டேஸ்டான டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்டா ஒரு ஸ்நாக் நமக்கு எந்த நேரத்திலயும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நாம சாப்பிடறதுக்கும் ஆகும். இப்ப இந்த பாத்திரம் சும்மா வெந்நீர் வச்சு தேய்ச்சோம்னா வேலை முடிஞ்சு போயிருச்சு. இப்ப பாருங்க நம்ம உப்மாவுக்கு வரலாம். உப்மாவும் வெங்காயம் வதங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இப்ப பாருங்க நல்ல வெங்காயம் வதங்கி இருக்கு. இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவு, இது உடனே போட்டு அவசர அவசரமா கலரணும் எல்லாம் டென்ஷன் பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நிதானமா விட்டுட கூடாது, டக்குன்னு நம்ம கலந்து விட்டுடலாம், ஈஸியா கலந்து விடலாம். இது 2 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கொத்தமல்லி எல்லாம் கூட இதுக்கு தேவையில்லை, ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கட்டி கட்டாது நமக்கு நல்லாவே. இந்த தண்ணியை வந்து இதுல வெங்காயத்துல ஊத்தி அதுக்கப்புறமும் மாவு கொட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கரைச்சியும் விட்டு நம்ம செய்யலாம். நல்ல சாஃப்டா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நாம வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னாக்கார ஒரு நேரத்துக்கு கையில எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இது 2 நிமிஷத்துல நல்லா வெந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும் அடுப்புல. இப்ப பாருங்க நாம எண்ணெய் வந்து மொத்தமே ஒரு 2 ஸ்பூன் தான் விட்டோம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெயே நமக்கு கரெக்டா இருக்கு. தோசை எண்ணெய் கூட ஒரு தோசைக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்த வேண்டியதா வரும். இது பாருங்க ஒருத்தர் 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். இதுல வந்து எண்ணெய் பாருங்க நான் மொத்தமே 2 ஸ்பூன் தான் ஊத்திருக்கேன். இப்ப நான்ஸ்டிக் கடாய் கூட இல்ல, நார்மல் கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல டேஸ்டான அழகான டே, பாக்குறதுக்கு எவ்வளவு எம்மியா இருக்குல்ல, நான் அழகா இருக்கு அப்படிங்கிறேன் பாருங்க. இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாவே இருக்கும், சாப்பிடறதுக்கு சாஃப்டாவும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டு பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க வந்து இந்த டைம்ல டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க, ஏதாவது வேணும்னா இதுல டைம்ல சேர்த்தி கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா ஈவனா எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான பொரிமாவு உப்புமாவும் ரெடி. இப்ப நம்ம ஒரு ஸ்வீட்டும் செஞ்சிருக்கோம். இந்த பொரிமாவுல வெண்ணெய் பாத்திரையும் வீணாகாம அருமையான ஒரு டிஷ், 2 டிஷ் நம்ம செஞ்சு பாத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆரோக்கியமான எம்மியான டேஸ்டோட இந்த புளிப்பு காரம் எல்லாம் சேரும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப அமோகமா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுவும் பாருங்க ஸ்வீட் ஆச்சு காரமாச்சு, ஒரு டிஃபனோட ஸ்வீட்டும் நம்ம பரிமாறுறோம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்காதவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினா நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணட்டும். செஞ்சு பாருங்க, உங்களை ரிவ்யூஸ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நிறைய லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைக் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இதுக்கு முந்தி நான் வந்து அந்த தனியா தூள் பத்தி நான் சொல்லியிருந்தேன், டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதுக்கு நான் இப்ப வந்து நான் சொல்லி சொல்லி இப்ப பரவாயில்ல, லைக்ஸ் வந்து கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும். அந்த லைக்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.